Now it is the turn of Mouli to speak. பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அதனால் அது கேட்டுன்னு உட்காந்ததில் எனக்கு ஒன்றும் அதிகமாக பேச வரல, விருப்பமும் இல்லை. இந்த மோகனுடைய விருது எனக்கு அளிக்கப்பட்டது. அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் குழுவுக்கும் எல்லாருக்கும் நன்றி. என்ன மோகன் கூட இருந்து அவங்க கையால் அது வாங்கியிருந்தால் எனக்கு இன்னும் பெருமையாக இருந்திருக்கும், சந்தோஷமாக. ஐ மீன் சீ மை லாட். எந்த ஒரு நல்ல இதுவாக இருந்தாலும் சரி, மோகனும் நானும் உட்காந்து பேசாத விஷயமே இருக்காது. அதே மாதிரி கமல் சார் ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம். நான் போய் மோகனை பிக்கப் பண்ணிட்டு போவேன். நான் குட்டிவாக்கத்தில் இருக்கும்போது கூட அங்கேருந்து வந்து மோகன் அழைச்சிட்டு தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போவோம். நான் தான் சொல்லுவேன் அவர்கிட்ட, நீ எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான் கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது. நான் ஒன்று பார்த்துருக்கேன், என்டி ராமராவ் அவர் வந்து காத்தில் 7:30-8 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவார். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவர் ராஜா வேஷம் போடுவார் இல்லையா, அவருக்கு மேக்கப் போடுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ மத்தியானம் அவருக்கு மேக்கப்பெல்லாம் கரைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு இப்படிதெல்லாம் கஷ்டம், திரும்பி போடுறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். அதனால் காத்தில் 7:30 மணிக்கெல்லாம் அவர்கிட்ட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனால் சாப்பிட்டுருக்காருன்னா, ஏன் 7:30 மணிக்கு ஒருத்தர் சாப்பிடுவாருன்னா, அவர் சாப்பிட்டு தான் அவர் சொன்னார் பல்லு குத்தின்டே வந்து, நான் இது மாதிரி சீக்கிரம் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மோகனை வந்து, மோகன் நான் வந்து பிக்கப் பண்ணுறேன், ரெடியாக வெளியே வந்துடுறியா, நீ இது பண்ண சாப்பிட்டு வந்துடுறேன் பான். என்னடா அது 8:30-9 தான் அறுத்து சாப்பிட்டு வரேங்கிறேன். இல்லை இல்லை, நான் கத்தலிச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு வந்துடுவேன். ஸோ வெளியே ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் மோகன். ஷூட்டிங் வந்தாலும் சரி, இன்னொன்னாலும் சரி, யூ வில் நெவர் டச் அவுட் சைட் ஃபுட். மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணோம்னா, நம்ம பிரேக் டைமில் வந்து ஏதாவது டிஃபன் வச்சுருந்தோம்னா அந்த டிஃபன் வாங்கி சொல்லி சாப்பிடுவேன், அவ்வளோதான். அது ஏதாவது ஒரு பாதி தோசை இல்லைன்னா ஒரு இட்லி அந்த மாதிரி ஏதோ சமாச்சாரம். நாங்கள் டிஸ்கஷன் உட்காரும்போதும் அப்படி தான், அவருக்கு வெத்தலசீல் இருந்துருச்சுன்னா போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஒன்லி திங் இஸ் எனக்கு தட்வே, எது எந்த உலகத்தில் எந்த டாப்பிக்காக இருந்தாலும், அது காத்தாலையாக இருக்கட்டும் ராத்திரியாக இருக்கட்டும், உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு எங்கள் அபிப்பிராயங்களை சொல்லாத நாள் கிடையாது அந்தளவுக்கு. அதே மாதிரி அவன் எந்த ஒரு நாடகமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து ஒரு லைன் சொல்லி, இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேங்கிற அவருடைய சென்டிமெண்ட் மோர் தென் தட். என்ன நான் இல்லைன்னா, இப்போ நான் சில சமயம் நாடகம்லாம் இனாகரேட் ஆனதுக்கப்புறம் கூட என்கிட்ட வந்து எனக்கு கதை சொல்லியிருக்கேன். ஒரு சென்டிமெண்ட்னால வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன ஒன்றுன்னா, அவர் அவ்வளோ வெளி சாப்பாடை சாப்பிடாமல் இது பண்ணாமல் இருந்தவர், இன்னும் நம்ம கூட ரொம்ப நாள் இருந்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய தீராத இது. என்னோட அவர் போய் மறைந்து போய் நான் வந்து யூஎஸ்லேருந்து வந்து இது பண்ணும்போதும் எனக்கு இட் வாஸ் அ ரூட் ஷாக். இன்னும் அதுலேருந்து நான் விலகவே இல்லை. கூட இருக்காருன்னு தான் நினச்சிக்கிறேன், எங்கேயோ இருக்கார் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அவருடைய விருது எனக்கு அளிக்கப்பட்டது. எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. சொர்க்கிய அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.